கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், ஆண்டவரும் போதகரும் குருவுமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கிற ராணிப்பேட்டை சபையார் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட, தென்காசி சபையின் மூப்பர்கள் மற்றும் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கூட ராணிப்பேட்டை சபையார் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடத்தோட தலைப்பு பார்க்கும்போது, எப்படி தீயோனின் ரகசிய சதி திட்டங்களை முறியடிப்பது. ஸோ அதற்கு ஆதாரமாக சகோதரர் கொடுத்திருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போஸ்தலன் யாக்கோபு ரொம்ப அருமையாக வசன பகுதியில் சொல்லும்போது எப்படி சொல்றார் அப்படின்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது சகோதரர் அதில் இருந்தால் கொடுத்துருக்கிறாங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் சாத்தான் யாரு அப்படின்னு, நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவனை குறித்து பார்க்கும் பொழுது, சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் அவருடைய அற்புதமான சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சிருஷ்டிப்பு தன்மை இருந்திருக்கிறத நாம பேசிக்கலி என்ன பண்ணிட்டு போனோம், படிச்சிருப்போம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதானமான தூதனா இருக்கக்கூடியவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லூசிஃபரா இருக்கிறான். ஸோ அவனை குறித்து பார்க்கும்போது, அவன் ஒரு விடிவெளி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன பண்ணிருக்குன்னா பதிவு செய்திருக்கிறது. இந்த பூமியோட சிருஷ்டிப்புகள்லாம் முடிந்த பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் தேவனை துதித்து பாடின பொழுது இந்த ஒரு லூசிஃபரும் என்ன பண்ணியிருக்கான்னா அவர்களில் ஒருவனா இருந்து அந்த பிரதான தூதர்களில் விடிவெளி நட்சத்திரமா இருந்து அவனும் கூட என்ன பண்ணியிருக்கான்னா தேவனை புகழ்ந்து பாடியிருக்கான். அப்ப இப்படி பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிப்பின் ஆரம்ப நாட்கள் நமக்கு நல்லா தெரியும். தெய்வீக தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு இசைவாகவே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இருந்திருக்கிறான். ஆனா காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரலோகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரலோகத்தில் முழுக்க முழுக்க யாருடைய சித்தம் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, சர்வ வல்லமுள்ள பிதாவுடைய சித்தம் அங்க என்ன பண்ணிருக்குன்னா போயிட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இப்படி பார்க்கும்போது சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய சித்தம் கோடான கோடி தூதர்கள் மத்தியில் மாத்திரமல்ல அந்த சராசரங்களிலும் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய சித்தத்தின்படியான இயக்கங்கள் அது என்னதுன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும், இந்த முழு மண்டலங்களும் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாய் அது இயங்கக்கூடியதா இருக்கு, அவருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இவன் மாத்திரமே எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவனுடைய மனசுக்குள்ள தானும் ஒரு ஆளுகைக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யுதுன்னா அது உருவாகுது. அந்த ஒரு எண்ணத்தின் நிமித்தமா இவன் என்ன சொன்னான்னு சொல்லி பார்க்கும்போது, விடிவெளி நட்சத்திரமா இருந்த இவன் கீழே தள்ளப்படுறான். ஏசாயா தீர்க்கதரிசி இதை ரொம்ப அருமையா என்ன பண்ணிருக்கிறாருன்னா சொல்லியிருக்காரு. அப்ப தெய்வீக திட்டத்துக்கு எதிரான ஒரு சிந்தை வரும் பொழுது அவன் என்ன செய்யப்படுறான்னு சொல்லி பார்க்கும்போது, தனக்கான மேன்மையை இழந்து போனவனா மாறிடுறான். ஏசாயா 14:12-16 வசன பகுதியில் நம்ம வாசிக்க கேட்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து
உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. சோ பார்க்கும்போது எப்படி இருக்கிறானா, விடிவெளி நட்சத்திரமா இருந்த நிலையிலிருந்து அறுப்புண்டு போயிட்டான். தனக்குத்தானே தீமைய பருவித்து கொண்டதோடு மட்டும் இல்லாம தீமை செய்ய தூண்டக்கூடியவனா, தீமையின் அதிபதியா இவன் என்ன பண்ணிட்டானா, மாறிட்டான். அப்போ இப்படிப்பட்ட தீமையின் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த தீயோனின் ரகசிய திட்டங்களை முறியடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி சகோதரர் நமக்கு என்ன பண்ணிருக்கான, அருமையான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இப்படியாய் ஒரு வீழ்ச்சிக்கு உள்ளான இவனை குறிச்சு பார்க்கும்போது ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நம்முடைய ஆதி பெற்றோருக்கு அவன் ஒரு பாதுகாவலனா, அவன் என்ன செய்யறானா, ஏற்பாடு செய்யப்பட்டவனா இருக்கிறான். எண்ணற்ற தூதர்கள் கூட அவனுக்கு உடன் ஊழியர்களா இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஒரு தீமை செய்கிறவனா இவன் மாறி போனது நிமித்தமா இவனுடைய உடன் ஊழியர்களா இருக்கக்கூடிய தூதர்களும் கூட எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, பொல்லாத தூதர்களா, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மாறி போயிட்டாங்க. அப்ப பார்க்கும்போது ஆதி பெற்றோருக்கு ஒரு பாதுகாப்பா இருக்க வேண்டிய இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மனு குலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்க்கறான். இவங்களுடைய சிருஷ்டிப்பின் தன்மைகள்ல இவன் கூட இருந்திருக்கிறான், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறான். இந்த சிருஷ்டிப்பின் தன்மையில கூட இருந்த இவனுக்கு தூதர்களுடைய விஷயங்களுக்கு ரொம்ப அப்பாற்பட்ட விதத்துல இவங்க இருக்கிறதையும், இவர்களால் உற்பத்தி அதாவது சிருஷ்டிப்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கான ஜனங்களா இவங்க இருக்கிறதையும் பார்த்து அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடியவனா இருக்கிறான். ரொம்ப வித்தியாசமான மனுக்குலமா இவங்க இருக்கிறத பார்த்து, தன்னிலும் தேவ தூதர்களிலும் வித்தியாசமான ஒரு படைப்பா இருக்கிறத பார்த்து என்ன பண்றான்னா ஆச்சரியப்படுறான். அது மாத்திரம் இல்லை, அவங்களை என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி வஞ்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தன்னுடைய ஞானத்தை தவறாய் பயன்படுத்தி அவர்களை ஒரு வஞ்சனைக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடறான்னு சொல்லி பாவம் செய்ய வச்சு அவங்கள ஆளக்கூடியவனா, அவங்க மூலமா வரக்கூடிய முழு சந்ததிகளையும் தவறா வழிநடத்தக்கூடியவனா, ஒரு தீயவனா இவன் என்ன பண்ணிடறான்னா மாறிடறான். அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இவனை குறித்து எப்படி சொல்றான்னா, ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொல்லி இவனை குறித்து என்ன பண்றாருன்னா சொல்றார். அப்ப பார்க்கும்போது பரலோகத்துல தேவனுடைய சித்தம் அது எப்படி செயல்படுதோ, இங்க பார்க்கும்போது இந்த தீயோனுடைய சதி திட்டங்கள் இந்த பூமியில என்ன செய்யுதுன்னா அது செயல்படக்கூடியதா இருக்கு. அப்ப முழு மனுக்குலத்தையும் தவறா வழிநடத்தக்கூடியவனா, ஒரு தீயோனா இவன் என்ன பண்றான்னா இருக்கக்கூடியவனா இருக்கான். அப்ப சாத்தான குறிச்சு சொல்லும் போது பொருள் அருமையா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவன் ஒரு வெறுப்பாளன், அது மாத்திரம் இல்ல குற்றம் சுமத்துபவன் பாத்தீங்களா. அப்ப இவனுடைய பேச்சை கேட்டு செயல்படுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்தை குறிச்சு அப்போஸ்தலன் பவுல் எபேசியர்ல அருமையா என்ன பண்ணிருக்காருன்னா பதிவு பண்ணிருக்கிறார். எபேசியர் 6 அதிகாரத்துல 11-12 வசனங்கள்ல இதை குறித்து அருமையா எழுதியிருக்கிறாங்க, நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, விரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ரொம்ப அருமையா அப்போஸ்தலர் இதை குறிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்குன்னா போராட்டம் இருக்கக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இவனுக்கு ஆகாயத்து அதிகார பிரபு அப்படிங்கிற பெயர் கூட என்ன சொல்லுதுன்னா வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்ப இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் கீழாக பொல்லாத ஆவிகளின் கூட்டமே அது என்ன செய்யுதுன்னா சேனைகள் அது என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. இப்படி ஒரு மோசமான டீம் மூலமா இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒட்டுமொத்த மனு குலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து கொண்டு இருக்கக்கூடியவனா இருக்கிறான். நமக்கு நல்லா தெரியும் ஒரு 4 தூண்கள் மூலமா இவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய சதி திட்டங்களை செயல்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். அப்ப பார்க்கும்போது இந்த ஆதாம் ஏவால அவன் வீழ்த்தினதுனால மிகப்பெரிய
வெற்றியை இந்த பூமியில பெற்றுக்கொண்ட மாதிரியான ஒரு தோற்றத்துக்குள் அவன் என்ன செய்யறானா இருக்கிறான். அப்ப இத சிந்திச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை சரி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முடியாது அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்று உலகம் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க சுயநலத்தினால் நிறைந்ததாகவும் பல்வேறு விதமான இச்சைகளுக்கு உட்பட்டதாகவும் அது என்ன செய்யுதுன்னா திருத்த முடியாததாக கூட இது என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப பார்க்கும்போது இந்த சர்வ வண்ணமுள்ள தேவனுக்கு இவன் எப்படிப்பட்டவனா இப்ப இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது எதிராளியா இருக்கக்கூடியவனா இருக்கிறான். சோ இந்த பொல்லாத கூட்டத்தை கொண்டு எல்லா மனுக்குலத்துக்கும் தூதர்களுக்கும் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஒரு கூட்டத்தை கொண்டு தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா மனுக்குலத்துக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அதே சமயத்துல பொல்லாத தூதர்கள் மற்றும் வானத்தில் இருக்கிற அருமையான தூதர்களுக்கும் கூட ஒரு படிப்பினைகளை என்ன பண்றார்னா கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை தூதர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வேதத்துல நாம என்ன செய்யறோம்னா வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு பெருகி வரக்கூடிய பாவம், வியாதி, மரணம், அது மாத்திரம் இல்ல உலகத்தில் நடக்கக்கூடிய தாறுமாறான அநீதிகள், வழி விலகி செயல்படக்கூடிய அனைத்துக்கும் யார் தான் பொறுப்பாளியா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது இவன் தான் பொறுப்பாளியா இருக்கிறான். தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அனுமதியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் நம்ம பார்த்தோம், ஒரு அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அனுமதிச்சிருக்கிறார். அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா எல்லா நிமிடங்களிலும் நேரங்களிலும் அவர் எப்படி இருக்கிறார்னா எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவராக சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் ஞானமாய் செயல்படக்கூடிய ஞான உள்ள தேவனாய் அவர் என்ன செய்யறார்னா இருக்கிறார். அப்ப பார்க்கும்போது இந்த பொல்லாத பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய மோசமான சம்பவங்கள், செயல்கள், பாதகங்கள், அநீதி, சுயநலம், இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அநேகமான ஜனங்களை இதுக்குள் சிக்கி வைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இவைகள்ல எவ்வளவு பேர் சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகமே இதற்குள்ள என்ன பண்ணிருக்குன்னா சிக்கி இருக்கக்கூடியதா இருக்கு. இப்படி சிக்கி இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதோடு கூட இந்த பொல்லாத சேனைகளுக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அவர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது ரெடியா இருக்கிறார். சோ இந்த நியாய தீர்ப்பு அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மனுக்குலத்தின் மூலமாகவே அவர் என்ன செய்யறாருன்னா பாடம் கற்றுக் கொடுக்கவும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா தெய்வீக திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறவரா இருக்கிறாரு. நமக்கு நல்லா தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட விலையேறப்பட்ட ஈடுபலியின் புண்ணியத்தினால கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மூலமா இந்த மாதிரியான ஒரு தெய்வீக திட்டத்தை தேவன் என்ன பண்றாருன்னா நிறைவேற்றுறார். அப்ப இந்த பாடத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த கண் திறக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கண் குருடானவங்களா இருக்கிறாங்க. இதைதான் அருமையா அப்போஸ்தலர் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எபிரேயர் 2 அதிகாரத்துல 14-16 வரைக்குள்ள வசன பகுதியில பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவா தெரியும். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ரொம்ப அருமையா வேதம் பதிவு செய்து வச்சிருக்கு. அவர் தேவதூதர்களுக்கு உதவியா கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருனா அந்த சந்ததிக்கு அவர் என்ன பண்ணிருக்காருனா கை கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அந்த ஈடுபலியின் புண்ணியத்தினால ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் மரணத்திலிருந்து மிகப்பெரிய விடுதலையை அவர் என்ன பண்ணிருக்காருனா வாக்கு பண்ணியிருக்கிறார். அதுல முதற் பலன்கள் ஆவதற்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு தெய்வீக அழைப்பை அவர் என்ன பண்ணிருக்காருனா கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலியின் புண்ணியத்தின் மூலமாக இந்த தெய்வீக அழைப்பு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்திலும் கூட ஒரு சாட்சியாய் அறிவிக்கப்பட்டு வருது.
யார் இதற்கு தங்களை முழுதும் ஒப்பு கொடுக்கிறாங்களோ, கீழ்ப்படிந்து வர்றாங்களோ, அவங்க கண் திறக்கப்பட்டவர்களா, தொடர்ந்து இந்த தெய்வீக திட்டத்துக்கு உடன் சுதந்திரவாளிகளா, இன்னும் சொல்லும்போது தேவனுடைய புத்திரரா, இவங்க மாறுறதுக்கான அருமையான வாய்ப்புகளை கூட தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். இதற்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு யுகங்களை முக்கியமா அவர் என்ன பண்ணியிருக்காருனா பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு யுகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மாத்திரம் எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாவது ஒரு மரணம் அது என்ன செய்யுதுன்னா கிடைக்கக்கூடியதா இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் சுவிசேஷ யுகம் மற்றும் 1000 ஆண்டு அரசாட்சி. அப்ப இந்த சுவிசேஷ யுகம் மற்றும் 1000 ஆண்டு அரசாட்சியை இவைகளோட முடிவுல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய போறாங்க. அப்படி செய்யறதுக்காக ரெண்டு விசேஷமான வகுப்பாரை கூட அவர் என்ன பண்ணிருக்கிறாரோ தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். பூமி மேல் ஆளுகை செய்வதற்காக ஒரு விசேஷத்த வகுப்பாரை பிரபுக்களா இருக்கும்படிக்கு ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் பார்க்கும்போது ஆவிக்குரிய ரீதியில ஆளுகை செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் 144,000 பேரை அவர் என்ன பண்ணிருக்கிறார் தயார்படுத்திட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட மனவாட்டிகளாய் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா உடல் சுதந்திரராய் இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்களா ஒரு அருமையான வாய்ப்புக்குள்ள இருக்கிறாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கு சுவிசேஷ யுகத்துல கண் திறக்கப்பட்டவர்களா இருந்து தங்களுடைய ஓட்டத்தை அருமையாய் ஓடி முடித்து தேவனுடைய புத்திரராய் ஆனவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த மனு குலத்தோட கண்களும் அது என்ன செய்யுதுன்னா திறக்கப்பட போகிற ஒரு காரியங்கள் அருமையா என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. நீங்க வசனம் கூட வாசிக்கலாம், ஏசாயாவின் புஸ்தகம் 35:5. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். சோ அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த மனு குலமும் இந்த தெய்வீக திட்டத்தின் காரியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய கண்கள் அது என்ன செய்யுதுன்னா திறக்கப்பட போகிறது. இன்றைக்கு சபை மூலமா அறிவிக்கப்படக்கூடிய அந்த சத்தியத்திற்கு தங்களுடைய காதுகளை அடைத்து கொண்டவருடைய காதுகள் அந்த ஒரு காலகட்டத்துல என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது திறக்கப்பட போகிறது. அப்ப மிகப்பெரிய திட்டம் தேவன் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வைத்திருக்கிறார். அப்ப அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில தம்முடைய பரிசுத்த குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுடைய தெய்வீக சித்தம் அது என்ன செய்யப்பட போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூமியிலும் கூட அது நடைபெறக்கூடியதா அது என்ன செய்யுதுன்னா இருக்க போகிறது. அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அருமையா தன்னுடைய ஜெபத்துல என்ன பண்ணியிருக்காருனா சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த ஜெபத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம், மத்தேயு 6:9-10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலகத்திலும் தேவனுடைய அந்த சித்தம் அது என்ன செய்யணும்னா பூமியிலே அது என்ன செய்யணும் செயல்படக்கூடியதா இருக்கும். அப்ப ஆதாம் இழந்து போன அந்த பரிபூர்ண நிலைமைக்கு முழு மனு குலமும் படிப்படியா உயர்த்தப்பட்டு இழந்து போயிருக்கிற தெய்வீக அருமையான நலன்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ச்சி அடைந்து அருமையான அந்த குணநலன்களை காண்பிக்கக்கூடியவங்களா அவங்க கூட தேவ புத்திரர்களா இந்த பூமியில் நினைச்சுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புக்குள்ள மகிமையான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்குள்ள அவங்க நினைச்சுவாங்கன்னா இருக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற பிரபுக்கள் மூலமாகவும் இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மூலமாகவும் தேவன் என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்க்கும்போது தம்முடைய அந்த தெய்வீக சித்தத்தை திட்டத்தை பூமியில என்ன செய்ய போறாருன்னா நிறைவேற்ற போகிறார். அதற்கான ஆயத்தப்படிகள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த கண் திறக்கப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்தியத்துக்கு தங்களுடைய செவிகளை கவனமாய் கொடுக்கும்படிக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா உணர்த்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தீயோன் அவனுடைய முழு பார்வையும் இருக்கு யார் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க மேலதான் இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சத்தியத்துக்கு கண்கள் திறக்கப்பட்ட இவங்க என்ன கற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநீதி இவங்களுக்கு தெரியும், பாவம் தெரியும்,
அதன் மூலமா அந்த சாபம் மரணம் எல்லாமே இவங்களுக்கு என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது தெரிந்து கொள்ளும்படியான சத்தியங்கள் அருமையா இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கு. இப்ப இவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெய்வீக நீதி அது கற்றுக் கொடுக்கப்படுது. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் முறை இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா கற்றுக் கொடுக்கப்படுது. பரிபூர்ண மனிதன் வெளிப்படுத்தி இருந்த அருமையான குணலட்சணங்கள் அது இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் இவங்க கற்றுக்கொண்டு தேவனுடைய பட்சத்திலிருந்து அவருடைய கிருபையினால தேவ புத்திரர்களா இவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனோடு நிற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எப்படி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல தேவன் எப்படி வானத்துல அரசாட்சி செய்யக்கூடியவனா இருக்கிறாரோ அதே போல பூமியில அவன் எப்படி இருந்தான் சொல்லி பார்க்கும்போது ஆளுக செய்யக்கூடியவனா தேவ சாயல்ல உள்ளவனா அவன் இருந்தது போலவே இந்த தேவ புத்திரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனோட நிற்கக்கூடிய புத்திரர்களா இருக்கிறாங்க. சாத்தான் உன்னிப்பா அதையும் கவனிச்சுட்டே இருக்கிறான். அப்ப பார்க்கும்போது இப்ப சாத்தான் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமா சிந்திக்கக்கூடியவனா இருக்கிறான். அவனுடைய கூட்டாளிகள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய பிரதிநிதிகள் இதற்கு சப்போர்ட் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவியினால புதிய சிருஷ்டிகளா ஒரு புதிய சுபாவத்துக்குள்ள வருவதற்கான கடுமையான பிரயாசங்களை எடுக்கக்கூடிய இந்த புது சிருஷ்டிகள் ஒவ்வொரு நாளும் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா உயிரூட்டப்படக்கூடியவங்களா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது கர்ஜிக்கிற சிங்கமா இவன் என்ன செய்யறான்னா இருக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப நல்லா தெரியுது இவனுக்கு தலையாக கிறிஸ்துக்குள்ள சரீர அங்கங்களா உடன் அங்கங்களா இவங்க உருவாயிட்டு வரக்கூடிய விஷயங்களை அவன் பார்க்கும் பொழுது எப்படி இவங்களை வீழ்த்தலாம் அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கக்கூடியவனா கர்ஜிக்கிறவனா அவன் என்ன பண்றானா இருக்கக்கூடியவனா இருக்கிறான். ஒரு வசனம் நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப நமக்கு தேவன் வெளிச்சமா காமிச்சிருக்கிறாங்க நாம யாரால் இப்ப உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனால் நாம உண்டானவர்களா இருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள்ள இப்ப என்ன பண்ணுதுன்னா சத்தியத்தின் மூலமா நமக்குள்ள அது உருவாகி இருக்கக்கூடியதா புது சிருஷ்டியா அது என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது உருவாகி இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த உலகமும் எப்படி இருக்கு அப்படின்னா அது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்ப பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறவங்களை பத்தி அவன் கவலைப்படுறது இல்ல, புது சிருஷ்டிகளா உருவாகி இருக்கிறவங்க மேல தனி கவனம் செலுத்தக்கூடியவங்களா இன்றைக்கு இந்த பொல்லாத தூதர்களின் சேனை அது என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. முழு உலகமும் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க மேல அவன் கவனம் வைக்கிறது இல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மாத்திரம் வித்தியாசமா செயல்படுறத பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது கர்ஜிக்கிறவனா எப்படி அவங்கள வீழ்த்தலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் உள்ளவனா கடும் கோபம் உள்ளவனா என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சேனைகள் இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இன்னைக்கு உலகத்து மேல சாத்தா தாக்குதல் நடத்தணுமா அப்படின்னா தாக்குதல் நடத்த தேவையில்லை, அவனுடைய வல்லமையின் கீழ் தான் அவங்க இருக்கிறாங்க. அவனிடமிருந்து யாரெல்லாம் விடுதலை பெறணும்னு முயற்சி பண்றாங்களோ அவங்க மேல தாக்குதல் நடத்துறதுல தீவிரமா இருக்கிறான். பிரதர் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா 8 கால் பூச்சி ஒரு வலை பின்னி வச்சிருக்கு, அந்த வலையில் ஒரு பூச்சி வந்து தவறுதலா உட்காரும் பொழுது அதுக்கு புரிஞ்சிடும் கை அந்த அவருடைய கால்கள் ஒட்டி கொள்ளும் பொழுது அது விடுவிக்கிறதுக்காக என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது போராடும். அப்படி யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கள இந்த 8 கால் பூச்சி மாதிரி இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செயல்படுத்துறான். எப்படி அப்படின்னா எப்படி ஒரு பூச்சி அந்த வலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு போராடும் போது உடனே இந்த 8 கால் பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேகமா இன்னும் அதிகமான நூல்களை அந்த பசைய என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது அதை சுத்தி சுத்தி கட்டும். அதன் மூலமா அதை இறுக கட்டி அதை அசைய முடியாத அளவுக்கு அது என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது பண்றதுக்கு போராடும், முயற்சி எடுக்கும், வேகமா செயல்படும். அதை போலவே இந்த பொல்லாத சாத்தானும் அவனுடைய தூதர் சேனைகளும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் அந்த ஒரு பொல்லாங்கனுக்குள் இருக்கக்கூடிய கட்டுகள் இருந்து தங்களை விடுவிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ பலமா போராடுறாங்களோ கிறிஸ்துவோட சாயலை அடையிறதுக்கு அவரோட கூட பாடுகளை சகிக்கிறதுக்கு மனப்பூர்வமா வந்திருக்கிறாங்களோ
அவங்க தொடர்ந்து கிறிஸ்துவின் சித்தத்தையும் சாயலையும் அடைய முடியாதபடிக்கு கட்டுகளை நிறைய பண்றான். பலமான கயிர்களா அந்த என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த எண்ணற்ற விதங்களை அவனுடைய பலவீனங்களை அறிஞ்சு என்ன பண்றான், அதற்கு ஏற்ற வகையில அவங்க தப்பிச்சு போகாத அளவுக்கு இவன் நிறைய தடைகளை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப பார்க்கும் பொழுது இவங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமில்ல, துறைத்தனங்களோடும் வானமண்டங்களோ பொல்லாத ஆவிகளோ சேனைகளோடும் இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா போராட வேண்டியதா இருக்கிறது. அப்ப இவங்களை எப்படி அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரதர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சித்தத்தை பலமா அவன் என்ன செய்யறான் சொல்லி பார்க்கும்போது தாக்குறான். என்ன சித்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுவரைக்கும் அவங்க இந்த உலகத்தோடைய விருப்பப்படி உலகத்தோட சித்தப்படி தங்களோட சுயாதீனப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்பவும் அதே சுயாதீனம் அவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல இவங்க பெற்றிருக்கிற அந்த சத்தியம், தேவனுடைய ஆவியினால் அவங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள், அதற்கு கீழ்ப்படியும்படிக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா பலமான முயற்சிகளை எடுக்கும் பொழுதுதான் தெரியுது எவ்வளவு பலவீனமா நாம இருக்கிறோம் அப்படிங்கறத இவங்க என்ன பண்றாங்கன்னா உணர்ந்து கொள்றாங்க. இந்த தீயவனின் ஆதிக்கத்துக்குள்ள விடாப்பிடியா எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா உணர்ந்து கொண்டு தங்களை பாதுகாக்கிறதுக்கான கடுமையான முயற்சிகளை இவங்க எதுல எடுக்க வேண்டியிருக்குன்னா தங்களுடைய சித்தத்தில் எடுக்க வேண்டியதா இருக்கு, சிந்தையில் எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பார்க்கும்போது எதிராளி எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனுடைய அனுபவம் அதிகம், அது மாத்திரம் இல்லை அவனுடைய வல்லமையும் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அவருடைய தீமையின் ஆதிக்கத்திலிருந்து முற்றிலும் ஜெயம் பெறணும் அப்படின்னா இந்த மனுக்குலம் எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த கண் திறக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப போராட வேண்டியவங்களா இருக்கிறாங்க. விழுந்து போன சுபாவத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆவல் அவங்களுடைய சிந்தையில ஏற்படும் பொழுது அதற்காக இவங்க எடுக்கக்கூடிய கடுமையான பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார். பார்த்து என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது கிருபைகள் கொடுக்கிறார். அப்ப தங்களுடைய சுய பலத்தினால இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஏற்கனவே கர்த்தர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறத இந்த சிருஷ்டிகள் உடனே அருமையா உணர்ந்து கொள்வாங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தெளிவா உணர்ந்து இருக்கிறதுனால கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ இருக பற்றி கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இருக பற்றி கொள்ளக்கூடிய அவங்களுக்கு என்ன மாதிரியான பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும், வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், தைரியமா இருங்க, பயப்படாதீங்க அப்படிங்கிற விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். அருமையா சொல்லுவாங்க, பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை தான் வேதத்தில் அதிகமா அது என்ன பண்ணிருக்குன்னா பதிவு செய்யப்பட்டதா இருக்கிறது. அப்ப இந்த மாபெரும் எதிராளி தான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டாலும், உலகத்தில் இருக்கிற அவனை விட இந்த புது சிருஷ்டிகளா இருக்கிற உங்களுக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கும்போது பெரியவரா இருக்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய தைரியமே இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பலனா இருக்கு. அப்ப இவங்க தங்களுடைய சித்தத்தை கிறிஸ்துக்குள்ள பாதுகாத்து கொள்றதுக்கு தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேரக்கூடியவங்களா, ஜெபத்துல போராடக்கூடியவங்களா இவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. இப்படி இவங்க எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகளுக்கு முன்பாய் இந்த சாத்தான் எப்படி இருக்கிறான்னா தோற்று போகக்கூடியவனா இருக்கிறான். அப்ப பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் இவனை குறித்து பயப்படணுமானா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒவ்வொரு சோதனையா இவன் என்ன பண்றான்னா கொடுக்கக்கூடியவனா ஏற்கிறான். எப்படி இந்த எட்டு கால் பூச்சி தப்பிச்சு போக முடியாதபடிக்கு வேகமா சுத்தி கட்டுதோ, அதே மாதிரி இவங்களுக்கும் பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், வியாகுளங்கள், வியாதிகள், அது என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பல்வேறு விதமான தாக்குதல்கள், அது வேலை செய்யற இடத்துல வீட்டுல எங்கேயும் கூட இவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கும்போது கடுமையான தாக்குதல்கள் இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ஏற்படக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த போராட்டங்கள் மத்தியில இவங்க முழுக்க முழுக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறதுனால உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உங்க கூட தான் இருக்கேன், நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு நான் உங்க கூடயே இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்கு தத்துவத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய சிந்தையை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கான கடுமையான பிரயாசங்கள் எடுப்பாங்க. சொல்லும்போது சொல்றார், நீங்க உங்க சிந்தைய பாதுகாக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த கடுமையான முயற்சிகள், சத்தியத்தின் அடிப்படையில் நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு முன்பா சாத்தான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நிழல் கூட என்ன பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கும்போது, நிறைய சம்பவங்கள் பைபிள்ல தேவன் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இந்த ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க,
கரெக்டா செங்கடல்கிட்ட வர்றாங்க. இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கும்போது இவங்க செல்ல முடியாத அளவுக்கான ஒரு பெரிய வேலி மாதிரி மலைகள் அது என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. ஒரு பக்கம் செங்கடல் அது பயங்கரமா இருக்கக்கூடியதா இருக்கு. ஒரே பாதை தான், அந்த பாதையை கூட யார் இப்போ மடக்கி வச்சிருக்கிறான் சொல்லி பார்க்கும்போது பார்வோனுடைய சேனைகள் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்ப இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்க தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது செங்கடலை பிளந்து அவங்களை என்ன பண்ணார் சொல்லி பார்க்கும்போது வழி நடத்தி சென்றார். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை தேவன் நமக்கு ஏன் வச்சிருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது இனி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வரும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டா உங்களை வழி நடத்தின தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்களை அழைத்த தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது உலகத்துல இருக்கிறவரோட விட அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் சொல்லி பார்க்கும்போது பெரியவரா இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பா ஒன்றுமே இல்லை. அந்த வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன மாதிரி வாக்கு கொடுத்திருக்காருன்னா உலகத்தின் முடிவு பொறிந்த சகல நாட்களில் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாக்கு கொடுத்துருக்காரு. பாருங்க இந்த நம்பிக்கையை உறுதியா பிடிச்சி அவங்க சிந்தைக்குள்ள வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த சத்துருடைய தாக்குதல்கள் சிந்தை என்ன செய்ய முடியாதா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்லும்போது எப்படி சொல்லார் அப்படின்னா ஒரு தளபதி இருக்கிறான், தன்னுடைய படைகளோடு கூட ஒரு இடத்தை முற்றுகை இடத்துக்கு போறான். அங்களுடைய தாழ்பால்கள் எப்படி இருக்குன்னா பலமா இருக்கு, என்னதான் முயற்சி பண்ணாலும் உடச்சு உள்ள போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பலம் உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலம் உபயோகப்படுத்துனதுக்கு அப்புறம் இந்த முயற்சி வீண் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அதே போலதான் சாத்தானு கூட நீங்க சத்தியத்தின் அடிப்படையில் உங்க சிந்தைகளை பலமாய் பாதுகாக்கும் பொழுது அந்த சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யணும் பலமான விடுதலை பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க இதற்கு ஆதாரமா கூட ஒரு வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26 அதிகாரத்துல 3 வசனம் எதுன்னு செய்யணும் சொல்லி பார்க்கும்போது ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாய் கொடுக்கப்பட்டதா இருக்கு. ஏசாயா 26:3, உம்மை உறுதியால் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். என்ன அருமையா வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி காத்துக்கொள்வீர்னா பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்ப சூழ்நிலைகள் என்ன மோசமா இருந்தாலும் சரி இவங்களுடைய நம்பிக்கையை அது என்ன செய்வதா உடைத்து போட முடியாது. ஏனென்றால் இவங்களில் இருக்கிறவர் பெரியவர்ங்கிற நம்பிக்கை இந்த ஒரு புது சிருஷ்டிகளுக்குள்ள ஆடித்தரமா அது என்ன செய்யுதுன்னா பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்கு. சோ இப்ப சாத்தான் சிந்தையை தாக்க முடியல, ஆனா அவன் விடுறதில்லை. எப்படி இந்த எட்டுக்கால பூச்சி திரும்ப திரும்ப கெட்டுறமோ அதே போல இவன் அடுத்த முயற்சி எடுக்கிறான். ரெண்டாவது சொல்லி பார்க்கும்போது உலகம் மற்றும் மாம்சம், இது அவனுடைய பலமான கயிறா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்போ உலக மாம்சம் இதன் மூலமா அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு சோதனைகளை அந்த கயிறுகளை அதிகமா கட்டுறதுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையா சொன்னாங்க, உங்களுக்கு சோதனைங்கிறது மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த மாம்சம் ரத்தம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பயங்கரமான எதிராளியின் ஆயுதமா அது என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. நீங்க வசனம் வாசிக்கலாம், மத்தேயுல அருமையா இதை குறித்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணியிருப்பாங்க. மத்தேயு 6:24 வாசிக்க கேட்கலாம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரொம்ப அருமையா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் இவங்க எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னா ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சா ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த ரெண்டு எஜமான் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஒரு எஜமான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த எஜமானுடைய அடிச்சோட பின்பற்றி வரும்படியான தெய்வீக அழைப்புக்குள்ள இருக்கிற நாம நம்முடைய மாம்சம் அது கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எஜமானா இருக்கு. சோ இந்த மாம்சம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலவீனமா இருக்கு. அது செய்ய வேண்டும் என்று இருக்கிறதே செய்ய முடியாதபடிக்கு இல்ல செய்ய விடாதபடிக்கு எப்படி இருக்குன்னா போராடக்கூடியதா இருக்கு. உலகம் அதற்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த உலக பொருட்கள் அதை குறிச்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையா சொல்றாங்க,
உலக பொருட்கள் அப்படிங்கிற பெயர் பழைய காலத்துல யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீரியர்களுடைய கடவுளுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டதா இருக்கு. மம்மோன் அப்படின்னா உலக பொருட்கள் மீது பேராசை அப்படிங்கிறது, அது என்ன செய்யுதுன்னா வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப மம்மோன் அப்படின்னா சீரியருடைய கடவுள், அது என்ன மாதிரி கடவுள் அப்படின்னா அது செல்வத்தின் கடவுள், பேராசை உள்ள கடவுள், அதனுடைய விஷயங்கள்லாம் உலகத்துக்குரியதாகவும் பேராசை உள்ளதாகவும் இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த மம்மோன் இன்னைக்கு புது சிஷ்யர்களுக்கு எப்படி தாக்குதலை கட்டும், எப்படிப்பட்ட கயிறுகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தோட ஆவி அப்படின்னு பிரதர் விளக்கம் கொடுக்குறாங்க. சுயநலம் பேராசை அது மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமான விஷயங்கள்ல ஆளுகைகள்ல அது ஒரு ஈடுபாடை கொடுக்கக்கூடியதா, ஒரு பற்றை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சாத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவன் என்ன பண்ணான் சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டுக் கொடுக்குறான். உலகம் மாம்சம் பிசாசு மிகப்பெரிய போராட்டம். அப்ப இதுல இருக்கக்கூடிய என்ன சொல்லி பார்க்கும்போது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்ன செய்யுது சொல்லி பார்க்கும்போது இந்த மாம்சத்திலையும் இந்த உலகத்திலையும் ஒரு பெரிய கயிறுகளா அது என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சபைக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துறதுக்கு சாத்தான் என்ன பண்றான்னா இந்த கயிறுகளை உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யும்படியா தங்களை யார் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்களோ அந்த பலவீனர்களுடைய பலவீனத்தை இவன் பயன்படுத்துறான். அதான் சொல்றாரு, இருப்பு தாழ்பால்கள் மாதிரி தங்களுடைய இருதயத்தை வச்சிருக்கிறவங்களை இவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சமயத்துல கொஞ்சம் யோசிக்கக்கூடியவங்களை இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயன்படுத்திக்கிடுறான். ரோமர்ல அப்போஸ்தலன் அழகா இதை பதிவு பண்றார். ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஏற்கனவே நம்ம எங்க இருந்திருக்கிறோம் அப்படின்னா பொல்லாங்கனுக்குள்ளதான் இருந்திருக்கிறோம். ஆனா இப்ப நீதியை செய்யும்படிக்கு நாம நீதிக்கு நம்ம அடிமைகளா வந்ததுக்கு அப்புறம் அநீதி செய்யும்படியான மிகப்பெரிய சூழ்நிலைகளை இவன் என்ன பண்ணா உருவாக்கி கொடுத்துறான். அப்ப எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளா ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடிமைகளா கீழ்ப்படிந்து இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி சோதனையை அவன் என்ன பண்ணிடுறான்னா உலகத்துல வச்சிருக்கிறான். இன்னைக்கு பார்க்கும் பொழுது செல்போன் மிகப்பெரிய ஆயுதம், சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம், ஆனா சுவிசேஷத்துக்கும் மிகப்பெரிய ஆயுதம் தான். இதை தவறா பயன்படுத்துறதுக்கு அதிகமான நேரங்களை இதுல செலுத்தும்படியா தூண்டி விடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மிகப்பெரிய கயிறா இருக்கு. சோ அந்த கயிறு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உலக இச்சைகளை அதற்குள் வைத்து அதுல தன்னுடைய அதிகமான நேரங்களை ஒதுக்கும்படிக்கும், அதன் மூலமா சோர்வு அடைந்து ஜெபத்துல இவங்க விட்டு விடும்படிக்கான மிகப்பெரிய பலவீனம் கூட இதுல என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்த முடியாதபடிக்கு இது கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தானுடைய மிகப்பெரிய கயிறா இது என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியதா இருக்கு. எப்படி அந்த பூச்சி வேகமா கட்டுதோ அதே மாதிரி இவன் கூட என்ன சொல்றான்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை வச்சு இவங்களை மடக்கி போடுறதுக்கு இல்ல செயல்பட முடியாதபடிக்கு செய்யறதுக்கு இவன் எப்படி இருக்கான்னா தீவிரமா தூண்டக்கூடியவனா இருக்கிறான். இந்த சாத்தானும் அவனை சேர்ந்த பிரதிநிதிகள் தூதர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லி பார்க்கும்போது மிகப்பெரிய சப்போர்டர்ஸா இவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தர் என்ன செய்யலாம் அப்படின்னா சகோதரர் அருமையான ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார். பரலோகத்தை நோக்கி பார்ப்பவன் நிச்சயமா கிருபைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய அண்டையில் அவன் என்ன கிட்டி சேரக்கூடியவனா இருப்பான். அப்ப சாத்தானுடைய தாக்குதல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமாயிட்டே இருக்கு. உலகத்துல இருக்கானா உலகத்துல அவங்க கவலைப்படுறது இல்லை, ஏன்னா அது பொல்லாங்கனுக்குள்ளதான் இருக்கு. யாராவது விட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த தாக்குதலை அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமா செலுத்தினான். புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடியவங்க பாவத்தை செய்யும்படிக்கு, பாவத்துக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, மாம்சத்துக்கு ஊழியம் செய்யும்படிக்கு வஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை அவன் செய்யறான். இதுதான் ஆதி தகப்பனிடத்திலையும் தாயினிடத்திலும் அவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது கையாண்டான். தன்னுடைய முழு பலத்தையும் ஞானத்தையும் அவங்களை எப்படி விளைவிக்கலாம் அப்படிங்கறதுல அவன் என்ன பண்ணான்னா கடுமையான பிரயாசங்களை எடுத்தா அதுல வெற்றியும் பெற்றான். அதே போலதான் இவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த புது சிஷ்யர்களுக்கு எதிராகவும் தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தக்கூடியவனா, ஞானத்தை பிரயோகப்படுத்தக்கூடியவனா,
தன்னுடைய பிரதிநிதிகளையும் தன்னுடைய ஊழியர்களையும் அவன் என்ன பண்ணியிருக்கானா, வச்சிருக்கிறான். சாத்தான் ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இதை செய்ய முடியுமாறா? முடியாது. ஆனா அவருடைய பிரதிநிதிகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்க அவனுக்கு முழு சப்போர்ட் என்ன செய்வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கொடுப்பாங்க. அப்ப பாருங்க, ரொம்ப தந்திரமா அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது, புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு நேரம் முக்கியம். அந்த நேரத்தை சரியா பிடிச்சிக்கிட்டு அவங்க அந்த நேரத்தை வீணாய் செலவு பண்றதுக்கான தூண்டுதலை கொடுக்கக்கூடியவன அவன் என்ன பண்றான்னா இருக்கிறான். பாருங்க, தாக்குதலை எப்படி நடத்துறான் அப்படின்னா ஞானமா பண்றான். சோ பலமான ஒரு தீர்மானம் ஒருத்தர் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இதுல விழுந்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு தாக்குதலுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் தங்களுடைய கதவுகளை திறக்கிறாங்களோ, இருதயத்தை திறக்கிறாங்களோ, அவன் உடனே உள்ள புகுந்து அதிரடி தாக்குதலை நடத்தி முழுவதுமாய் அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்குபை பண்ணக்கூடியவனா இவன் என்ன பண்ணிடறான்னா இருக்கிறான். அதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அருமையா ஒரு விஷயங்களை சொல்லும்போது சொல்லியிருப்பார், என்னோடு கூட அப்பம் புசித்தவன் எனக்கு எதிராக தன்னுடைய குதிகளை தூக்குனா அப்படிங்கிற மாதிரி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கும் பொழுது அந்த யூதாஸ் ஏற்கனவே எப்படி இருந்தான்னு சொல்லி பார்க்கும்போது, அருமையா ஊழியம் செய்த ஊழியர்கள் ஒருத்தனா இருந்தான், ரெண்டு ரெண்டு பேரா ஊழியர் அனுப்பும் போது அதிகமான ஊழியர்களை அவன் கூட அவன் இடப்பிற்கான செய்திருக்கிறான், அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறான், விசுவாசங்களை துரத்திருக்கிறான், சத்தியத்தின் இந்த ராஜ்யத்தின் நச்சியை அவன் கூட அறிவிச்சிருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பேராசை வந்துச்சு, அந்த மம்மோன் அவனுக்குள்ள பூந்துச்சு, உலகத்தின் ஆவி அவனுக்குள்ள வந்துச்சு. அந்த மம்மோன் கொஞ்சம் அந்த மம்மோனுக்கு அவன் இடம் கொடுத்தவன சாத்தா என்ன பண்ணிட்டானா, அவனுக்குள்ளேயே பூந்துட்டான். பாத்தீங்களா, நீ செய்யற சீக்கிரமா போய் செய்ப்பா அப்படின்னு அனுமதி வேற கொடுத்தாச்சு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்ததுதான் காரணம். அந்த மம்மோனுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்க விளப்படியாய் அவன் என்ன பண்ணிடுவான் சொல்லி பார்க்கும்போது பலமா தள்ளி விட்டுருவான். அதான் சொல்றாரு, நீங்க எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த எதிராளி பலமான தாக்குதலை கயிறுகளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சிக்கிக்கிடுவீங்க. அப்ப நாம எந்த ஒரு காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த ஒரு காரியத்தை குறித்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கக்கூடியதா இருக்கு. இப்படி சாத்தான் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது, பலமான தாக்குதலை நடத்தக்கூடியவனா இருக்கிறதுனால இதற்கு தப்பி கொள்ளும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இடைவிடாமல் ஜபிக்கிறவர்களா இருங்க. இப்படி ஜபத்தின் மூலமா நீங்க அதிக அதிகமான கிருபிகளை பெற்றுக்கொண்டு தேவனை கிட்டி அண்டி வாழும் பொழுது இந்த சாத்தான் என்ன செய்ய முடியாத உங்களை தாக்குதலுக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்ப தாக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சில காலம் உங்களை விட்டு ஓய்ந்திருப்பான், மீண்டும் வாய்ப்பு எப்ப கிடைக்குங்கிறதுக்காக காத்துட்டு இருப்பான். அதான் சொல்றாரு, மரண பரியந்தம் நீ உண்மையிலோனா இருந்தா ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு பலமான எதிரியா இருக்கிறான். மாம்சம் அதுக்கு என்ன பண்ணதான் சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. இவைகளை மேற்கொள்வதற்கு சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் மிகுந்த கிருபைகளை கொடுக்கிறவராய், அனுதினம கிருபைகளை கொடுக்கிறவராய் அவங்களோடு கூட என்ன பண்றாருன்னா இருக்கிறார். இப்ப நம்ம ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த வசனத்தை இன்னொருக்க என்ன செய்யலாம்னா வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 4:7 நாம இன்னொருக்க கூட என்ன செய்யலாம்னா வாசிக்க கேட்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவ்வளவுதான், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்படி தீயோனின் ரகசிய சதி திட்டங்களை முறியெடுத்து பரலோக வாய்ப்பில் சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானவரோடு கூட அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில நாமளும் உடன் அங்கங்களாய் சுதந்திரராய் அவருடைய சரீர அங்கமாய் இருந்து செயல்படத்தக்கதான கிருபிகளை தேவன் நமக்கு அருளி செய்வதாக. இவ்விதமான வாய்ப்பை கொடுத்த தென்காசி சபையார் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.